ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 2 கடல் பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைத்த விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடிக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 பெரிய சைஸ் தக்காளியை பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 பல்லு முந்திரி சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச தேங்காய் விழுத நம்ம மட்டனோட சேர்த்துடலாம். அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறதால மட்டன் கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடிட்டு 5 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ ஒரு சர்விங் பவுலில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான ஈஸியான இந்த மட்டன் குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய விதமான மட்டன் குழம்பு ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.